ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ஃபுட்டி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பெப்பர் சிக்கன். சூப்பரான எம்மியான ஒரு ரெசிபி. இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிடலாம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, 2 பட்டை, 1 அனாசிப்பூ, 2 பேலீவ்ஸ், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சதும் அதில் 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நாம் கொஞ்சம் கிரேவி லைட்டாக அங்கே இந்த மசாலா வரணும், அதனால நான் வந்து 3 வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்குள்ளால் நாம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பல்ஸில் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப குறக்குறன்னு அரைக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் நாம் 2 தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நான் கரம் மசாலா எதுவுமே இதில் நான் ஆட் பண்ண போகிறதில்ல, பட் வந்து சூப்பராக இருக்கணும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் வந்து நான் இதில் 1/2 கிலோ ஆட் பண்ணுறேன். நீங்கள் சிக்கன் வாஷ் பண்ணி எடுக்கும்போதே மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மஞ்சள் தூள் இனி ஆட் பண்ண வேண்டியதில்லை. சப்போஸ் நீங்கள் மஞ்சள் தூள் போடாமல் கழுவுனீங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். ஏன்னா அதிகமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணோம்னா நமக்கு அந்த பெப்பர் சிக்கனோட கலர் வராது, அதுக்காக கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணணும். இப்போ நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம குறைஞ்சது 20-25 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணணும். இப்போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம குறக்குறன்னு அரைச்சிருந்தேன் இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த இதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ண எதுவுமே தேவையில்லை, அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் திரும்பவும் குக் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை வந்து முக்கியமாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும், தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. இப்போது அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வந்து வெளியே வந்துருச்சு. இப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போது மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும், அதுக்காக தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் நல்லா வேகும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருங்க. அடிக்கடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், சில நேரத்தில் அடி பிடிச்சிரும், அதனால் இப்போ வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்படியே இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. திரும்பவும் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால்
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இதில் நாம் இனி வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம ஒரு 10 minutes இதனால் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா சிக்கன் சில சிக்கன் வந்து சீக்கிரமாக வேகும், சில சீக்கிரமாக வேகாது. சப்போஸ் இன்னும் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், அதுக்காக அதிகமாகவும் ஆட் பண்ணக்கூடாது. இப்போது திரும்பவும் ஒரு 5 minutes ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கொத்தமல்லி குக் பண்ணுறதுக்காக ஒரு 2 minutes நல்லா வேக வைக்கணும், ஏன்னா இது டைரெக்டாக சாப்பிட வேண்டாததுக்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes குக் பண்ணும்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், சூப்பரான ஒரு ரெசிபி. இதில் தண்ணி எதுவும் ரொம்ப இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இதை செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. இப்போவே பார்க்குறீங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ளேம்